Hi everyone, in the video la exam related ana sila tips students kaga paakaporom. CMA December 2021 exam edra enter and final students kaana sila motivational tips. Ipa stress ah irkinga, and the stress eppadi overcome pandrathu? Stress na modhalla enna stress na edhu ungalaala seiya mudiyadha alavukku pogudho adhu ungalku oru stress ah kodukum. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கதையில் சொல்லுவாங்க. ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, ஹாஃப் டம்ளர் தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை உங்களால் அரை டம்ளர் தானே அதை கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் அதை நேரம் ஆக ஆக உங்களுக்கு அதை வெயிட் ரொம்ப இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஒரே இடத்துல அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, ஸோ அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ அது சின்னதாக அரை டம்ளர் தண்ணியாக இருந்தால் கூட அது ஒரே மோடில் நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டே வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ஓவர் பர்டனாக தெரியும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்னொரு விதமாக சொல்கிறதுனா எதை அவாய்ட் பண்ணணுமோ, இது வந்து நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம திங்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணாமல் நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னொன்று வேறு விதமாகவும் சொல்லலாம், எது நமக்கு அவாய்ட் பண்ணக்கூடாதோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துருக்கிறதும் ஸ்ட்ரெஸ்ஸு தான். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக பார்த்தோம்னா எதை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது, படிக்கிறத அவாய்ட் பண்ணக்கூடாது. பட் அந்த படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதோ கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு மாறி இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். இன்னொன்று எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ஸ்ட்ரெஸ்ஸு. எதை அவாய்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள்? சும்மா இந்த ரூமர்ஸு, ஃபேக் நியூஸு, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணாததும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அது சின்னதாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, இது தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா இதனால் நமக்கு ஃப்யூச்சரை பாதிக்கும், நம்மளுடைய எக்ஸாமுக்கு படிக்காமல் இருக்கும்போது அதை நம்ம ஃப்யூச்சரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபேக் நியூஸு, ரூமர்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வரவே வராது. அதனால் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, அதே மாற்றி யோசின்னு சொல்லுவோம்ல தமிழில், திங்க் டிஃப்ரெண்ட்லின்னு. இப்போ பாருங்களேன், ஸ்ட்ரெஸ்டு இந்த வேர்டையே அப்படியே திருப்பி போடுங்க, டெசர்ட்ஸுன்னு இருக்குது, ஸ்வீட்ஸுன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நீங்களாக உருவாக்கிக்கிட்டது தான், அதை நீங்கள் மாற்றி யோசிங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை, இதை அவாய்ட் பண்ண வேண்டியது, இதை அவாய்ட் பண்ணிட்டால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். எதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாதோ அதை நம்ம தொடர்ந்து பண்ணினா ஸ்ட்ரெஸ் இருக்காது, அது உங்களுக்கு டெசர்ட்ஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி மாற்றி யோசிங்க, தேவையில்லாத ஒரு ரூமர்ஸுக்கோ ஃபேக் நியூஸுக்கோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அடுத்தது எக்ஸாம் ஃபியரை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது? எக்ஸாம் ஃபியர்னால் என்ன? பரீட்சையை நினச்சி பயம், இது சின்ன குழந்தையிலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். எக்ஸாம் வந்துட்டாலே ஒரு பயம் வரும், ஒரு ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன? படிக்காமல் இருந்தால் தான் எக்ஸாம் ஃபியர் வரணும். நீங்களும் நல்லா படிச்சிருப்பீங்க, ஸோ ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டீங்க, இப்போ ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது எக்ஸாம் ஃபியருங்கிறதுக்கு அங்கே வேலையே இல்லை. அதனால் பயப்பட வேண்டாம், நீங்கள் படிக்காமல் இருந்தால் தான் எக்ஸாம் ஃபியர் வரும். படிக்காமல் இருந்தால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஓரளவுக்காவது நீங்கள் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுற டைம் இது, எப்படி ரிவிஷன் பண்ணணும் அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் ஃபியருங்கிறது நம்மளாக உருவாக்கிக்கிறது தான். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபியர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ஃபியர்னா என்ன? சரி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபியரே இருக்குது, அந்த ஃபியரையும் மாற்றி யோசிங்களேன். ஃபியரை எப்படி சொல்லலாம்? ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். எந்த ஒரு சிச்சுவேஷனும், எந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தால் கூட அதையும் ஃபேஸ் பண்ணி அதையும் தாண்டி நீங்கள் மேலே எழுந்து வர்றதுல தான் உங்களுடைய லைஃபே அடங்கி இருக்குது. லைஃப்பில் நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு சிச்சுவேஷனுமே நம்ம எதையுமே எதிர்கொண்டு மேலே எழுந்து வர வேண்டியது தான் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அர்த்தமே இருக்குது. அதனால் ஃபியர் அப்படின்னு நினச்சி ஒரு பயப்படவே வேண்டாம், ஃபியருங்கிறதையே மாற்றி யோசிங்க. அது பயம் கிடையாது, ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ் அந்த மாதிரி நினச்சி மோட்டிவேஷனாக படிங்க. ஹவு டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ் அண்ட் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் தேவையில்லாத ஃபேக் நியூஸு, ரூமர், அது இதுன்னு இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து பார்த்து நீங்களாக உருவாக்கிக்கிறது தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பர்டிகுலராக இந்த எக்ஸாம் டேஸில் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்காக சோஷியல் மீடியா உங்களை பார்க்காதீங்கன்னு நான் சொல்லலை, அதில் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு எஜுகேஷனுக்கு ரிலேட்டடானது நிறையா இருக்குது, அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க.
அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸோ ஏதாவது மெசேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இப்போ உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே கையில் இன்னும் ஒரு வாரம் தான் நமக்கு இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் மார்க்கை நிறையா கொடுக்கும். அதை ஒன்று மட்டும் நினைங்க, உங்களுடைய ஃப்யூச்சரை மட்டும் நினைங்க. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் என்ன இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. எஃபிஷியன்ட் ஸ்டடி பிளான், எந்த மாதிரி எஃபிஷியன்ட் ஸ்டடி பிளான் நம்ம பார்க்குறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அட்மிட் கார்டு மாடல் டெஸ்ட்டை பற்றியும் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன். அட்மிட் கார்டு வருமா வருமானு இதையே நினச்சி ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நீங்கள் டென்ஷன் பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட டியூட்டி என்ன, படிக்க வேண்டியது. அட்மிட் கார்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வந்துடும். ஸோ எக்ஸாம் அஸ் பர் ஷெட்யூல் அப்படிங்கும்போது அட்மிட் கார்டும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1 வீக்னால் எத்தனை நாள் இருக்குது, இன்றைக்கே 29th ஆகிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் நாளைக்குள்ளே நமக்கு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு அல்லது டிசம்பர் 1 அன்றைக்குள்ளே அட்மிட் கார்டு கண்டிப்பாக வந்துடும். அதோட மாடல் டெஸ்ட்டு இருக்கா இல்லையா, எக்ஸாம் எப்படி போய் எழுதுறது, அதுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் நினச்சி குழப்பத்துக்கே இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய டியூட்டி என்ன, படிக்கணும், படித்ததை ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு இப்போ சிந்தனையாக இருக்கணும். இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, இப்போ குதிரைக்கு குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரினா அதுக்கு ரெண்டு பக்கமும் முகத்தில் அணை கொடுத்து வச்சுருப்பாங்க. வேறு எந்த ஒரு பார்வையும் வேற எங்கேயும் அதோடய பார்வை போகக்கூடாது, நேராக அந்த ரோடை பார்த்தே போகணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி இப்போ நினச்சிக்கோங்க, உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் இது, உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய ஃப்யூச்சர். ஸோ அதனால் கவனம் முழுக்க படிப்புலேயே இருக்கட்டும். அட்மிட் கார்டு கண்டிப்பாக வரும், இன்ஸ்டியூட்டு கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே நமக்கு கொடுத்துருவாங்க. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ஸ்டியூட்லேருந்து வரும். இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அட்மிட் கார்டு வருமா வராதான டென்ஷன் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. அது வரும்போது வரட்டும், நீங்கள் படிக்கிறத படிங்க. ஸோ மாடல் டெஸ்ட் இருக்கா இல்லையா இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்போ வருதோ உடனடியாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். வீடு நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டும் வந்த உடனே உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இந்த எஃபிஷியன்ட் ஸ்டடி பிளான்னா என்னென்னு பார்ப்போம். எஃபிஷியன்ட் ஸ்டடி பிளான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இப்போ எக்ஸாமுக்கு 15 டு 16 டேஸ் இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது, சிங்கிள் குரூப் போத் குரூப்புங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு வாரம் ஒரு 7-8 நாளைக்குள்ளே தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த நாளை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி படிக்கிறது. இதில் நான் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டுங்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நான் ஏற்கனவே போட்ட ஸ்டடி பிளான்லலாம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறவங்களுக்கு, லேட் நைட்டு ஸ்டடி பண்ணுறவங்களுக்குன்னு ரெண்டு விதமாக ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, ப்ரே பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம் நம்ம 1 to 2 hours அந்த மாதிரி ஒதுக்கியிருப்போம். அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, நைட்டு டின்னருக்குன்னு டைம் ஒதுக்கியிருப்போம். இப்போ அதையே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்ம பிளான் பண்ண போகிறோம். எஃபிஷியண்ட்டானால் எப்படி, இப்போ காலையில் எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ குளிக்கிறதுக்கு, ப்ரஷ் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ப்ரே பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே மொத்தமாக நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு 1 to 2 hours உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மொத்தமாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாக இருக்கும். அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா எக்ஸாம் எடுங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கத்தானே செய்யும். அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிளான் சொல்கிறேன். மார்னிங் இப்போ எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் படிங்க. ஒரு ஜஸ்ட் அதாவது நம்ம இப்போ 8 மணி 9 மணிக்கு 8-10 மணி வரைக்கும் காலையில் டெய்லி ரொட்டீனுக்கான ஒரு டைம், பிரேக்ஃபாஸ்ட்டு, பாத்திங், இந்த மாதிரி டைம் ஒதுக்கிறதா இருந்ததுன்னா அதை பிரிச்சுக்கங்கன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, காலையில் எழுந்து படிச்சுட்டு ஒரு 1/2 hour அல்லது ஒரு மணி நேரமோ தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்தது தொடர்ந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தரம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். அது ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஒரு 1 hour நீங்கள் கண்டினியூ பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரமோ அல்லது 1/2 hour எடுத்துக்கிற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது
உங்களுக்கு மொத்தமாக ஒரேடியாக சாலிடாக டைம் அப்படியே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி தொடர்ந்து படிக்கிற ஒரு டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது. நடுவில் நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கும். படிங்க, படிக்கிறதோடு சேர்த்து உங்கள் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க. ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் எதுவுமே உங்களுக்கு ஒத்துக்காத எதையுமே நீங்கள் வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெளியில் ரொம்ப மழை நேரத்தில் வெளியில் ரொம்ப அலையாமல் ரொம்ப வீட்லேயே இருந்து மேக்ஸிமம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அப்போ தான் எக்ஸாமுக்கும் போய் நல்லா எழுத முடியும். அதனால் ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. ரொம்ப சிவியராக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் அது ஹெல்த்தையும் நீங்கள் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கிக்காதீங்க. தூக்கம் கண்டிப்பாக வேணும். அதனால் தூங்குகிற டைமுங்கிறதையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே மாற்றிக்கலாம். நைட்டு இத்தனை நேரம் தூங்கிட்டீங்கன்னா நடுவில் இப்போ காலையிலேருந்து படிக்கும்போது நடுவில் நடுவில் ஒரு சின்ன தூக்கம் போட்டு வந்திருக்கிற மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் அது உங்கள் ஹெல்த்தை பாதிக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்தது தொடர்ந்து ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அதனால் பார்த்து இந்த எக்ஸாமுக்கு உங்களுடைய உங்களுடைய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது ஒரு மியூசிக் கேட்குறது அல்லது சோஷியல் மீடியா பார்க்குறது அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ்க்கு அதை பண்ணிக்கோங்க. நடுவில் டைம் கிடச்சா உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மெடிடேஷன் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ உங்களால் நல்லா படிக்கவும் முடியும் கான்சன்ட்ரேட் பண்ணி. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான சில டிப்ஸு தான். அது அட்மிட் கார்டு வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்டேஷன் கொடுக்குறேன். எக்ஸாம் ரிலேட்டடான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் என்கிட்ட கேளுங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கான லைவும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். யூடியூப்பில் கேஸ் ஸ்டடீஸாக போட்டுட்டு வந்தேன். ஒரு லாக்கும் போட்டேன் அண்ட் டைரக்ட் டாக்ஸுக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டேன். இனிமேயும் அடுத்து போடுற பிளான் இருக்குது. ஸோ அந்த இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் போடுறத பார்த்து தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.